ஸோ அரைக்கீரை முளைக்கீரை சிறுக்கீரை சிவப்பு மொளக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டே கிராப் இதெல்லாம் வந்து பிடுங்குற கீரைகள் இதெல்லாம் மற்ற கீரைகள் இருக்குது அதெல்லாம் அறுக்கிற கீரைகள் அதாவது பாலக்கு கொத்தமல்லி புதினா மணத்தக்காளி பொன்னாங்கண்ணி இதுக்கெல்லாம் வந்து ரிப்பீட்டட் டில்லிங் தேவை ஒரு வாட்டி போட்டோன்னா அட்லீஸ்ட் எயிட் டு டென் கட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம் நேச்சுரலாக வளருதுன்னா என்ன வரி தீவனம் அதுக்கு போடுவீங்க ஸோ ஒரு ஏக்கர் எடுக்கிறோன்னா இருபது டிராக்டர் எரு அடிக்கணும் அது மாட்டு எறும் நல்லா மகுன மாட்டு ஏறும் அதை எடுத்துகிட்டு ஒரு ஐம்பது கிலோ கடலை புண்ணாக்கு ஐம்பது கிலோ வேப்பம் புண்ணாக்கு இதையும் மிக்ஸ் பண்ணி தூவி நல்லா டில் பண்ணிவிடுவோம் சாயிலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற லாட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை தம்பி இயற்கையில் இதெல்லாம் வரவே வராது நாங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கு தான் நாங்கள் இப்படி மாறிட்டோம் இன்ஃபேக்ட் அவங்களாம் அவங்களே எப்படி இருக்காங்கன்னா ஒரு முந்நூறு நாற்று கத்திரிக்காய் வைக்கிறாங்கன்னா ஒரு பத்து நாற்று மட்டும் அவங்களுக்குன்னு தனியாக வச்சுப்பாங்க மருந்து அடிக்காமல் அதை வளர்த்து அதை வீட்டுக்கு சமைச்சு எடுத்துப்பாங்க மிச்சம் வந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டுருவோம் ஸோ சின்ன வயசில் இந்த ஃபார்ம் ஃபார்மாக சுற்றுறது தாத்தா கூட கோழிங்க கூட விளாட்றது கிளி பிடிக்கிறது இப்போ எங்கள் ஆச்சிலாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்தாங்க இப்போலாம் தேர்ட்டி இயர்ஸ்லேயே வந்து பீப்புள் ஆர் அன்ஃபோல்டிங் நோய் வந்துடுது அந்த ஒரு வாழ்க்கையோட குவாலிட்டி கம்மியாயிடுச்சு கெமிக்கலுக்கு மாறிட்டாங்க ஸோ ஓல்டு நாலேஜ் இஸ் லாஸ்ட் ஆர்மிக்கு போது இருந்து ப்ராஃபிட்ஸ் அதில் லாபம் அதெல்லாம் பார்த்தா வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக தான் இறங்கணும் ஆனால் கீரை வரவே இல்லை பிகைனூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து தாம்பரத்துலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் மணிமங்கலம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மணிமங்கலத்துக்குள்ளேருந்து புஷ்ப கிரீன் ஒரு இடம் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் இங்கே வந்து விருஷம் அப்படின்ற ஒரு ஆர்கானிக் ஃபார்ம்க்குள்ளே தான் நான் நின்றுட்டு இருக்கேன் ஸோ வந்தவுண்டே அந்த கோழி சத்தம் அந்த பூச்சி சத்தம் அதெல்லாம் கேட்குது சென்னை சிட்டிக்குள்ளே வந்து ஒரு மூணு ஏக்கரில் இவங்க வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபார்மோட ஃபார்ம் மிஸ்டர் ஜனாவை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் பேச நிறைய விஷயங்கள் இருக்கு பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இந்த ஃபார்மிங் இது ஒரு ஃபார்மை பார்க்க போறோம் அப்படின்னொன்னே சரி ஏதோ திருவள்ளூர் பக்கம் போகணும் இல்லை செக்கல்பட்டு தாண்டி போகணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் பட் இவ்வளோ பக்கத்துல நம்மளால வந்து ஒரு ஃபார்மிங் வந்து பண்ண முடியுமா சிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் எங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது இந்த இடத்துக்கு முதல்ல நீங்க எப்படி வந்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலாமா டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஐ மேட் தி ஸ்டேஷன் நம்ம வந்து ஃபார்ம் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ என்னோடய காலேஜ் இங்கே பக்கத்தில் மணிமங்கலத்தில் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மை ஆல்ம மாட்டம் ஸோ அங்கே வந்து ஒரு ஃபைவ் ஏக்கர் சும்மா இருந்தது ஸோ எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை கேட்டு அங்கே ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு பயணம் தான் அங்கே என்னென்னா இட் வாஸ் நாட் வெரி கன்க்யூசிவ் த சாயில் வாஸ் நாட் கன்க்யூசிவ் ஃபார் ஃபார்மிங் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அங்கே பண்ணிடணும் தென் அங்கேருந்து அந்த கெயின் பண்ண கான்ஃபிடென்ஸில் வி லுக் ஃபார் எ ஃபார்ம் தென் த்ரூ அ ஃப்ரெண்ட் வி காட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு அதுவும் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து இங்கே ஆந்திரா மக்கள் அதிகம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அண்ட் காய்கறி அண்ட் பூ விவசாயம் தான் இங்கே ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஓனர்ஸ் தான் என்னமோ அதனால்தான் இந்த இடம் பேர் புஷ்பகிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு வந்து ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா பேசிக்லி எங்கள் தாத்தாலாம் வந்து ஃபார்மர் தான் இரநூறு ஏக்கர் அந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்த ஆளுங்க பட் அடுத்த ஜென்ரேஷன் தே காட் கம்ப்ளீட்லி அவட் ஃபார்மிங் ஸோ சின்ன வயசில் இந்த ஃபார்ம் ஃபார்மாக சுத்துறது தாத்தா கூட அங்கே வந்து ஃப்ரெஷ் ஹார்வெஸ்ட்லாம் சாப்பிட்டு கோழிங்க கூட விளாடுறது கிளி பிடிக்கிறது காக்கா பிடிக்கிறது இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறோம் நம்ம அண்ட் தட்ஸ் தி ஒன்லி அசோசியேஷன் வி ஹாவ் வித் ஒரு வில்லேஜோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஊரில் ஊர் சார்ந்த அந்த வாழ்க்கை அப்படின்னு இல்லைன்னா நம்மலாம் சிட்டி பிரெட் தான் எப்பவுமே சிட்டி தான் நம்மளுக்கு வீடுன்ற மாதிரி ஒரு ஒரு செட்டூர் நாகர்கோவில் நாகர்கோவில் எங்க ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்தாங்க எங்கள் தாத்தா ஒரு எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் வாங்கினாரு அண்ட் தேவால் வெரி தே ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் லைஃப் இப்போலாம் தேர்ட்டி இயர்ஸ்லேயே வந்து பீப்புள் ஆர் அன்ஃபோல்டிங் நோய் வந்துடுது தி ஆர் நாட் ஏபிள் டு ரீலி அந்த ஒரு வாழ்க்கையோட குவாலிட்டி கம்மியாயிடுச்சு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இன்னொரு சின்ன கில்ட் இருந்தது நம்மளும் ரெஸ்டரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் ஃபுட்டு கலப்படம் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை எங்கேயோ ஒரு நல்ல ஃபுட்டை தேடி ஒரு பயணம் ஆரம்பிக்கணும்னு ஒரு தேவை வந்தது அப்படி வரும்போது தான் சரி ஓகே நம்ம ரெஸ்டரெண்ட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து நல்ல பொருட்களாக யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி ஃபார்மர்ஸை தேடி சுற்ற ஆரம்பித்தேன் அப்படிதான் தான் இந்த இந்த என்டையர் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னா அதாவது ஒரு சாமானிய மக்கள் வாங்கி சாப்பிட்ற வேலைக்கு எந்த பொருளுமே இல்லைன்றது தெரிய வந்தது ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லாபம் சம்பாதிக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஏதோ ஒரு சின்ன டிவைடு இருக்குது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு தேட போகும்போது அதுக்குள்ளே அப்படியே இயற்கை உள்ள இழுத்துருச்சு என்ன ஸோ அதுதான் முதல் ரீசன் வை ஐ காட் இன்டு ஃபார்மிங் ஃபார்மிங் குள்ள வரணும் அப்படிங்க உங்களுக்கு தோணுச்சு இப்போ நீங்க வந்து ரெஸ்டாரன்ட் பிசினஸ் பண்ணியிருக்கீங்க ஐடி ல போது ஃபார்மிங் இழுத்துறச்சு நீங்க சொல்லலாம் பட் அதுல எவ்வளவு ஸ்ட்ரகல்ஸ் இருந்திருக்கும் இன்ஷல்ல நீங்க அத பத்தி யோசிக்கவே இல்ல அது அடாலடியா நமக்கு முடிவே எடுத்துட்டீங்களா அது எப்படி அந்த முடிவே எடுத்தீங்க சரி கொஞ்சம் எனக்கு எப்பவுமே அந்த ரிஸ்க் அப்பிடைட் அதிகம் கொஞ்சம் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் டக்குன்னு எடுத்துடுவேன் அண்ட் அதுலேயும் என் ஒய்ஃபும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் என் ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஓகே இட்ஸ் யுவர் லைஃப் யூ சூஸ் யுவர் பாத்துன்ற மாதிரி எனக்கு அந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற மக்கள் ஸோ அதனால் இட் வாஸ் அ வெரி ஸ்பான்டெயினியஸ் டிசிஷன் தான் பிரச்சனையை அப்புறம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு இன்னொன்று ஏற்கனவே நம்ம ஒரு ஒன் ஆர் டூ பிஸ்னஸஸ் பண்ணனால ஓகே இதில் இருக்கிற சேலஞ்சஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட் நம்மளுக்கு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை ஸோ அதை வச்சு தான் இதை இது இதை ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்மளும் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நீங்கள் எப்படி அதை சமாளிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே எனக்கு அதில் ரொம்ப ஐ ஹேட் டஃப் டைம் ஏன்னா பிட்வீன் கோவிட் இருந்தது இனிஷியலாக என்ன சேலஞ்சு இருந்ததுன்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு ஏக்கர் காலேஜில் இருக்கிற அஞ்சு ஏக்கர் வந்து நெல் தான் செஞ்சோம் அண்ட் கொஞ்சம் காய்கறி செஞ்சோம் பட் அந்த மண் கண்டியூசிவா இல்லைன்றதுனால நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வி லாஸ்ட் டைம் மணி அண்ட் எஃபர்ட் எல்லாமே இந்த ஃபார்ம் எடுத்தோம் இங்கே வந்து முடிவு பண்ணிட்டோம் அதாவது கீரை தான் பண்ணணும் அப்படின்னுட்டு ஏன்னா கீரை வாஸ் தி மோஸ்ட் டெஃபிசிட் ப்ராடக்ட் இந்த மார்க்கெட் அதாவது அந்த பொருள் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னுட்டு நானே ஒரு நாலு இடம் பார்த்தா கீரை மட்டும் இருக்காது காய்கறியெல்லாம் கூட கிடைச்சிடும் ஆர்கானிக் மார்க்கெட்ஸ்லையுமே அது கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தது சரி அப்போ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு அது ஆரம்பிக்கும் போது அதில் இருந்த ப்ராஃபிட்ஸ் அதில் லாபம் அதெல்லாம் பார்த்தா வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக தான் இறங்கணும் ஆனால் கீரை வரவே இல்லை என்டையர் கீரை ஃபார்மிங்கை வந்து இயற்கையாக பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ அலைஞ்சோம் நிறைய போய் அந்த ஃபார்மர் இந்த ஃபார்மர் எல்லோரையும் போய் கேட்டோம் இன்றைக்கி இன்னார்கானிக்கில் டன்னு கணக்கில் உற்பத்தி பண்ணுற ஏரியாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா புழலில் ரெட்டில்ஸில் எல்லாம் பண்ணுறாங்க ஒருசூர் வரைக்கும் எல்லாம் போயிருக்கோம் ஆனா யாருக்குமே அது வந்து எப்படி இயற்கையா பண்றதுன்னு தெரியல ஸோ நடுவுல ஒரு ஜென்ரேஷன் என் இதுக்கு கெமிக்கலுக்கு மாறிட்டாங்க ஓல்டு நாலேஜ் இஸ் லாஸ்ட் ஸோ இப்போ இது எப்படி பண்றது நாங்களே ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் எங்களுக்கு ஓ இப்படிதான் கீரை எடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஒரு யுக்தியே தெரிய வந்தது ஒரு இந்த ஒன்றரை வருஷமா வந்து லாபம் பார்க்காம இருந்திருப்பீங்கல்ல அண்ட் என்னென்னா ஒரு ஒரு அந்த என்டையர் இயருக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் லேக் ருபீஸ் நாங்கள் இழந்துட்டோம் எப்படி சமாளிச்சீங்க எனக்காவது வந்து விட்டுட்டு போயிடலாம் வேணாம் அப்படின்னு நினைச்சு இல்ல அந்த ஃபீலிங் வந்ததே இல்ல அது முக்கியமா அதுக்கு வந்து இயற்கை தான் காரணம் சி அந்த ஒரு கட்டி கீரை எடுத்தா அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இது எப்படியாவது அடுத்த வாட்டி இன்னும் பர்ஃபெக்டா எடுத்துடலான்ற ஒரு முயற்சியில அப்படியே போயிட்டே இருந்துச்சு சி ஐ ஹேட் அன் அதர் பிசினஸ் இட் குட் சப்போர்ட் மீன்றனால நான் இந்த வந்து இன்சியலா நீங்க இந்த கீரை லாபமே பாத்துருக்க மாட்டீங்க இல்லையா கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வந்து லாஸுங்கிறப்ப எப்படி அதை சமாளிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதில் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி நான் கீரை போடுறோம் வரல டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஸோ நாங்கள் ஒரு ஒரு ஃபுல் இயர் சைக்கிள் பார்த்த பிறகு தான் எங்களுக்கு ஓகே சம்மரில் இப்படி வருது விண்ட்டரில் இப்படி வருது மழையில் இப்படி வருதுன்றதெல்லாம் எங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சிது அண்ட் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிக்கவே டைம் ஆயிடுச்சு இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் வந்து இப்போது நாங்கள் அப்போ உற்பத்தி பண்ணும்போது பி டு பிக்கு தான் உற்பத்தி பண்ணோம் அதாவது மற்ற ஆர்கானிக் ஷாப்ஸுக்கு நம்ம கீரை கொடுக்கறதுக்கான வேலையை நம்ம இருந்தோம் ஸோ நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு கட்டு வேணும் நூற்றம்பது கட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் புஷ் பண்ணுவாங்க பண்ணி தான் எங்களை ஃபார்மிங் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நாங்களும் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கன்சல்ட் போய் ஒரு நாளைக்கு ஐநூறு கட்டு வரணும்னு சொல்லி ஃபுல்லாக கீரை எல்லாத்தையும் போட்டு எல்லாம் டெலிவரி ஒரு ஒன் மந்த் கழிச்சு தான் நடக்கும் ஏன்னா கீரையோடய லைஃப் பிளான் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஃபோர் பெட்ஸாக பிரிச்சுட்டு மந்த்லி இந்த டெய்லி இந்த அவுட் வர மாதிரி நம்ம வந்து அதை பிளான் பண்ணி எடுத்துருவோம் ஸோ நான் ஒரு ஒன் வீக்கு ஒரு பெட்டு வந்து சோ பண்ணணும் ஸோ அந்த ஒன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாலு பெட்டும் நான் ஷோ பண்ணி ஒரு ஒரு பெட்டு ஸோ அதாவது வந்து கீரை வந்து விளைவிக்கணும் ஒரு விதையை வந்து விதைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பெட்டுங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு விதைச்சிக்கும் ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆயிடுது இந்த ஹார்வெஸ்ட் ஒன் மந்த்துக்கான இது வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஏக்கருக்கான விவசாயத்தை வந்து அந்த ஒன் மந்தில் பண்ணியிருப்போம் கடைசியில் கீரை டெலிவரி டைம் வரும்போது சாரி எங்களுக்கு சேல் இல்லை எங்களுக்கு வந்து இன்னைக்கு பண்டிகை ஸ்கூல் வெக்கேஷன் விட்டாங்க எனக்கு இந்த ஆர்டர்ஸ் வேணாம் ஐம்பது கொடுங்க முப்பது கொடுங்க நாற்பது கொடுங்கன்னு சொல்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுன்றது ஒரு இரநூறு கட்டு தான் நம்மளுக்கு விற்கவே முடியும் பி டு வேல்யூமே ஸோ அப்போ என்ன ஆகிடும் ஒரு முந்நூறு கட்டு கீரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ சேல்ஸ் ஓஸ் மார்க்கெட்டிங் ஓஸ் வெரி சேலஞ்சி இதுதான் ரெண்டாவது முக்கியமான சேலஞ்சை நாங்கள் எதிர்பார்த்தது அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மர்ஸு இந்த கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க இங்கேருந்து வரணும் இங்கே வரணும் எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணி ஆர்டர் கம்மி பண்ணிடுவாங்க ஸோ இந்த இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி ஃபஸ்ட்டு உற்பத்தியை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அதை லேர்ன் பண்ணணும் அடுத்தது இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ அப்போது ஒரு மூணு பேட்ரி ஆட்டோ வாங்கிட்டு நாங்களே வந்து ஸ்ட்ரீட் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கீரைங்களே ஆமாம் பொதுமக்கள் சாப்பிட்டுட்டாங்கன்னா இதை புரிஞ்சுப்பாங்க நம்பி இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எங்கள் தாட் ப்ராசஸ்ஸே எப்படி இருந்ததுன்னா மக்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ஸில் இயற்கை பொருளை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு இது ஸோ இருபது ரூபாய்க்கு ஒரு கட்டு கீரை எடுத்துட்டு போய் ஸ்ட்ரீட்ஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த இருபது ரூபா அப்படிங்கிறது இப்போ நார்மலாக ஒரு கீரை வெளில நம்ம வாங்குறோம்னா கிட்டத்தட்ட இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அது மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறப்ப அந்த இருபது ரூபா உங்களுக்கு பத்துச்சா ஏன்னா நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றப்ப அதில் இருக்கிற ஈல் நீங்கள் ஏன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருபது சென்ட் போடுறோம் அப்படின்னா அந்த கணக்கு வந்து ஒரு மூணு ஃபீட்டுக்கு ஒரு கட்டு கீரை இப்போது இருபத்தஞ்சு சென்ட்டுன்றது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் விச் இஸ் லைக் த்ரீ தௌசண்ட் பஞ்சஸ் ஆஃப் கீரை நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும் அந்த த்ரீ தௌசண்ட் பஞ்சஸ் ஆஃப் கீரைன்றது அக்ராஸ் ஒரு டென் டேஸ் எடுப்போம் நான் ஸோ ஒரு நாளைக்கு முந்நூறு கட்டு கீரை ஸோ முந்நூறு கட்டு கீரை இருபது ரூபாய்க்கு விற்றா நல்ல லாபம் வெரி அதாவது விவசாயத்துலேயே நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்னா கீரை தான் இப்போ எனக்கு நீங்கள் இந்த ஆர்கானிக்காக நீங்கள் கீரை வளர்க்குறீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் வந்து டக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது ஏன்னா நம்ம வந்து கீரை வ வளர்க்குறத பற்றி நிறைய செய்தியில் படிச்சுருக்கோம் ஆர்கானிக் இல்லாமல் நார்மலாக கெமிக்கல் பெஸ்டோ பெஸ்டோடு போட்டு வளர்க்குறது அங்கே எப்படி அந்த வளர்ப்பு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாமா நான் ஸோ இப்போ விவசாயம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ரோன் சயின்டிஃபிக்லி ஆனால் இந்த பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் நேச்சுரலாக போகிறதுலாம் இப்போ மோ டோட்டலாக விளஞ்சிடுச்சு இப்போ இந்த பெஸ்டிசைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஜென்ரேஷன்ஸ் வளர்ந்துருச்சு அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பூச்சி மருந்து அடித்தோம் பூச்சி பூச்சி செத்துடுச்சுன்றது போக இப்போ பூச்சி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் வைக்கிறதுக்கு அதோடய வாய் மறுத்து போகிறதுக்கு அதுக்கு நர்வஸ் ஆர்திரைட்டிஸ் இந்த மாதிரி நர்வஸ் பிரேக் டவுன் வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மருந்தெல்லாம் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இது என்னென்னா இந்த காக்டெயிலில் தான் அடிக்கிறாங்க நான் தான் சொன்னேன் ஒரு ஒரு பருவத்துக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரும் ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஆல் டைம் ரெமிடியாக ஒரு பத்து மருந்தை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க அண்ட் எனி கிவன் பெஸ்டிசைடு கெமிக்கல்ஸ் ஒரு செடியில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அதோட எஃபெக்ட் இருக்கும் அண்ட் அந்த கீரை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் அதோட லைஃப் ஸ்பேன் இதில் ஒரு டூ டு த்ரீ ஸ்ப்ரேஸ் அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அந்த கெமிக்கலோட ரெசிடியூ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்மாக அந்த ஃபிஃப்டீன் டேஸுன்றது கண்டிப்பாக அந்த கீரையில் இருக்கும் ஏன்னா மொத்த ஆயுள் காலமே இருபத்தஞ்சி நாள் தான் முளைக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் ஒரு செடி ஒரு சைஸ்க்கு வரதுக்கே ஒரு மூணு நாள் ஆறு நாளுக்கு அப்புறம் தான் மருந்து அடிக்க ஆரம்பிப்போம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மூணு சைக்கிள் ஆஃப் கெமிக்கல்ஸும் அந்த கீரையில் அப்படியே தான் இருக்கும் நம்ம அதை வந்து வாங்கி நம்ம வாஷ் பண்ணி தான் சமைக்கிறோம் அது போகுமா அது தட்ஸ் த பிக் ரிஸ்க் வி வி டேக் ஸோ கம்பேர் டு அதர் வெஜிடபிள் கிராப்லாம் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு மூணு மாதம் ரைட் அதில் கூட நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுத்துடலாம் கழுவுனா ப்ராப்ரலி கெமிக்கல் போயிடும் பட் கீரையெல்லாம் அந்த ரிஸ்க் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கவே முடியாது ரைட் நிறைய கீரைகள் நம்மளே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே தெரிஞ்சிடும் அதில் ஒரு கெமிக்கல் நீச்சு வாசம் இருக்கும் எப்போவுமே இருக்கும் அண்டு இப்போது எங்கள் கீரைக்கும் அதுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள் குக்ஸ் ஃபாஸ்டர் டேஸ்ட் லவ்லி நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு அதுக்கான வித்தியாசம் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நீங்கள் கெமிக்கல்லாம் போட்டு வரக்கிற கீரை எப்படி வளருது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க உங்களோட ப்ராசஸ் சொல்ல முடியுமா ஒரு இப்போ நேச்சுரலாக வளருதுன்னா என்ன மாதிரி தீவனம் அதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பெட் ப்ரிப்ரேஷன் ஸோ ஒரு ஏக்கர் எடுக்கிறோன்னா இருபது டிராக்டர் எரு அடிக்கணும் அது மாட்டு ஏறும் நல்ல மக்ன மாட்டு ஏறும் அதை எடுத்துட்டு ஒரு ஐம்பது கிலோ கடலை புண்ணாக்கு ஐம்பது கிலோ வேப்பம் புண்ணாக்கு இதையும் மிக்ஸ் பண்ணி தூவி நல்லா டில் பண்ணிடுவோம் சாயில் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து பெட்ஸாக பிரிச்சு ஆமாம் இதுக்கப்புறம் அடுத்த ப்ரிப்ரேஷன் வந்து எப்படின்னா அஞ்சு பெட்ஸாக பிரிச்சுடும் அதாவது வீக்லி ஒரு 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 வாட்டி நாங்கள் கீரை போடுவோம் ஸோ அரைக்கீரை மொளக்கீரை சிறுக்கீரை செவப்பு மிளக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டே கிராப் இதெல்லாம் வந்து புடுங்கிற கீரைகள் இது இல்லாமல் மற்ற கீரைகள் இருக்குது அதெல்லாம் அறுக்கிற கீரைகள் அதாவது பாலக்கு கொத்தமல்லி புதினா மணத்தக்காளி பொன்னாங்கண்ணி இதுக்கெலாம் வந்து ரிப்பீட்டட் டில்லிங் தேவையில்ல ஒரு வாட்டி போட்டோன்னா அட்லீஸ்ட் எயிட் டு டென் கட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம் ரைட் ஸோ இதுக்கு டோட்டலாக வேறு வேறு ப்ராசஸ் இதுக்கு தர இந்த பெட்ஸை மட்டும் என்னென்னா அரைக்கிற தான் ஹைலி சோல்டு கீரை அதுதான் அதிகமாக தேவை இருக்குது அதை வந்து அந்த அஞ்சு பெட் வாரம் வாரம் அது போடுவோம் ஸோ ஒரு ஒரு வாட்டி போடும்போது திருப்பி மேலே எருவு போட்டுட்டு விதைகளை மண்ணில் வளர்த்திட்டு பஞ்சகவியம் போட்டு ஊற வச்சுட்டு அது ஜெர்மினேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்புறம் தூவி விட்டுரும் தூவி விட்டோம்னா மூணு நாளில் முளைச்சிடும் சிக்ஸ்த்து டே வந்து கீ கீரை வந்து ஒரு ஒரு ப்ராப்ளி ஹாஃப் அன் இன்ச் சைஸ்க்கு வந்திருக்கும் அப்போ வந்து இஞ்சி பூண்டு அண்டு வேப்பண்ணை கொஞ்சம் கோமியம் மாட்டு கோமியம் இதை கலந்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் லெவன்த்து டே ஃப்ரெஷ்ஷாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் களை வர ஆரம்பிச்சிடும் ஸோ களை எடுக்கணும் இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக கீரை போடும்போது களை ஒழிஞ்சிடும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு வாட்டி கீரை போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இருந்து களை அப்படியே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ களை எடுக்கணும் களை எடுத்துட்டு ஒரு வாட்டி எருவு போட்டு விட்டுட்டு திருப்பி டுவெல்த் டே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் மட்டும் நம்ம ஆல்மோஸ்ட்டு டெய்லி தண்ணி ஊற்றணும் நல்ல ஜெர்மினேஷன் வர்றதுக்கு நல்ல தண்ணி விடணும் அப்புறம் சிக்ஸ்த்து டேக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டா போதும் இன்னொரு மேஜர் இன்க்ரீடியண்ட் வந்து மீன் அமிலமும் ஜீவாமிரதமும் இது வந்து அந்த என்டையர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ரெண்டு டோஸ் கொடுக்கணும் அதாவது இது வந்து நாங்கள் பாய்க்கிற தண்ணியிலே சேர்த்து கொடுத்துருவோம் ஸோ வி யூஸ் ரெயின் ஹோஸ் மெத்தடாலஜி ரெயின் ஹோஸ் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஃபார் இரிகேட்டிங் கீரை தண்ணி பாய்க்குறதுக்கு அதுதான் சிறந்த முறை ஸோ இப்போ ஆர்கானிக்காக நீங்கள் கீரை வாங்கணுன்னாலும் இருபது ஆகுது ஆகுதாப்போ நாங்க வந்து இதெல்லாம் கிடைக்கல அப்படி கிடைச்சாலும் ஜாஸ்தியா இருக்கு வேலை வரைக்கும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல இப்போ எங்க ரேட் பரவாயில்லையே நம்ம டுவெண்ட்டி நார்மல் கீரே கொடுத்து வாங்குறோம் இப்போ நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து காய்கறி இருபத்தி குவான்டிட்டியோட அதிகமாவே இருக்கும் இப்போ நீங்க முடிவு எடுக்கிறப்ப இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க என்னோட ஓன் ஃபேமிலி நான் சொன்னேன் இல்லையா அவங்கலாம் வந்து ஃபார்மிங்ல இருந்தவங்க அவங்களே வந்து என்ன இந்த பையன் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அட்வைஸ் பண்ண எல்டர்லீஸ் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அண்ட் நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற லாட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை தம்பி இயற்கையில இதெல்லாம் வரவே வராது நாங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கு தான் நாங்கள் இப்படி மாறிட்டோம் அண்டு இப்படி தான் இன்ஃபேக்ட் அவங்களாம் அவங்களே எப்படி இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையானது மட்டும் இயற்கையாக விளைய வச்சிட்டு செயற்கையாக வியாபாரத்துக்கு மட்டும் விளைய வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அது நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு முந்நூறு நாற்று கத்திரிக்காய் வைக்கிறாங்கன்னா ஒரு பத்து நாட்டு மட்டும் அவங்களுக்குன்னு தனியாக வச்சுப்பாங்க மருந்து அடிக்காமல் மருந்து அடிக்காமல் அதை வளர்த்து அதை வீட்டுக்கு சமைச்சு எடுத்துப்பாங்க மிச்சம் வந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய பார்த்தோம் சம்வேர் திஸ் ஹேஸ் டு சேஞ்ச் அண்ட் இன்னொன்று என்னென்னா அது எப்படி இயற்கையில் பண்ண முடியாது இயற்கை ஸோ பவர்ஃபுல் அந்த கொஷின் தான் என்ன எப்போவுமே எனக்கு வந்துன்னே இருக்கும் அது எப்படி முடியாது முடியாது தான் நம்ம வியர் நாட் யூஸிங் இட் ப்ராப்பர்லி அதுக்கு நம்ம அது ஃபெசிலிட்டேட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு அப்புறம் நிறைய ட்ரைனிங்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்கள பார்த்தா தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் நீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய மாநிலங்களுக்கு இல்லையா இதுவரைக்கும் ஒரு பதினாலு மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்கேன் மோர் தென் ஒரு செவன்டி எயிட்டி ஃபார்மர் சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்கள மீட் பண்ணிருக்கேன் நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த லெவலுக்கு ப்ராஃபிட்டபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபார்மர்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும்ன்ற ஒரு இதில் அந்த பயணத்தை அண்ட் அதில் அதில் முக்கியமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எந்த ஒரு விஷயமே கரெக்டாக தெரிஞ்சிக்கிட்டு பண்ணோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ த லேர்னிங் அந்த அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கரெக்டாக பிளான் பண்ணணும் ஆர்கானிக்காக பொருள் வாங்குறவங்க வந்து காஸ்ட்லியாக இருக்குங்கிறதான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட் போய் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தக்காளி நம்ம நார்மல் தக்காளி வாங்குறதுக்கும் ஆர்கானிக் தக்காளி வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வில ஒரு கிலோ விலைக்கு ஈக்குவலாக அது இருக்கு ஏன் வந்து விலை ஜாஸ்தியாக கிடைக்குது எங்களுக்கு கம்மியாக வந்து கிடைச்சா எல்லோரும் பயன்படுத்துவாங்கங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே இருக்குது சரி அவங்க எதுக்கு அப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்கன்றது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல எங்களோட சொன்ன மாதிரி விஷமோட முக்கிய ஒரு விஷனே வந்து சாமானிய மக்களும் வந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அஃபர்டபுளாக இருக்கணும் பட் ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே ப்ராப்ளமில் இருக்கிறதே ஃபார்மர்ஸ் தான் அவங்க அடுத்த ஜென்ரேஷனே வந்து விவசாயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு கான்செப்ட் போய் இப்போ வந்து அவங்கள வந்து நம்ம விவசாயத்துக்குள்ளே வர வைக்கணுன்ற ஒரு முயற்சி ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துக்கிட்டா நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸோ ஃபேர் பிரைஸ் சிஸ்டம் ஒன்று செட் பண்ணணும்னு சொல்லி அதை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னொன்று மக்களும் பாதிக்கப்படக்கூடாது ரொம்ப விலை அதிகம் இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்ணுமா அப்படின்ற ஒரு ஒரு மென்டாலிட்டியும் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்களோடய ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ்ஸாகவே ஸோ அதில் என்ன நாங்கள் சேலஞ்சஸ் ஃபீ ஃபேஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து குவான்டிட்டிஸ் கம்மியாக இருக்குது ஸோ எங்களை சுற்றி ஒரு இருபது ஃபார்மர் இருக்காங்க இன் தமிழ்நாடு அலோன் இப்போ இந்த ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு பொருள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃபிஃப்டி கேஜிஸ் ஹண்ட்ரட் கேஜிஸ் பஸ்ஸில் தான் அனுப்புறாங்க ஸோ இதுக்கு பேர் மினிமமாக ஒரு எனிவேர் சிக்ஸ் ருபீஸ் டு டுவெல் ருபீஸ் செலவாவது இது அங்கேருந்து அனுப்பி நாங்கள் இதை பிக்கப் பண்ணி எங்ககிட்ட அறிவு ஆகிற போகுது இந்த ப்ரைஸு ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸும் கொடுத்து இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்டும் நம்ம எடுக்கும் போது ப்ரைஸஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது நார்மல் நார்மல் மார்க்கெட்ஸ் இதே வந்து ஒரு கோயம்பேடு மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டன் கணக்கில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எனிவேர் ஃப்ரம் ஃபிஃப்டி பைசே டு டூ ருபீஸ் தான் அவங்களுக்கு அதிகபட்சம் செலவாகுது ஸோ இந்த டீவியேஷன் தான் ஃபஸ்ட்டு மேஜர் டீவியேஷனாக ஆகும் இன்னொன்று எங்களோட வாடிக்கையாளர்கள் எங்கள் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க ஆர் ஆல் ஸ்ப்ரெட் அக்ராஸ் நான் இது தான் சாப்பிடணும் என் உணவு நஞ்சு இல்லாமல் இருக்கணும் என் 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 ஆரோக்கியம் வேணும் நியூட்ரிஷ்னல் ஃபுட் சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ப்ரெட் அக்ராஸ் இப்போ எங்கள் கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்பத்தூருக்கும் பெசன் நகருக்கும் குடுவாஞ்சேரிக்கும் மாற்றி மாற்றி ஓடின்னு இருக்கோம் ஸோ இவங்கள லாஜிஸ்டிக்லி கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பேர் மினிமம் ஒரு டென் ருபீஸ் டு டுவெல் ருபீஸ் செலவு ஆயிடுது பர் கேஜி ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் தான் என்னோடய காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோன்னா படித்தவங்க விவசாயத்துக்குள்ளே வரணும் பிகாஸ் அவங்க தான் வந்து இந்த துறையை வளர்க்குறதுக்கான அந்த ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சும் உள்ளே கொண்டு வருவாங்க அதாவது இயற்கையிலே சயின்டிஃபிக் அப்ரோச் ஸோ இதை கொண்டு வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரிஷன் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் இன்டகிரேட்டட் ஃபார்மை கொண்டு வந்து அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதை மாதிரி அவங்களும் அவங்கவுங்க சைடில் வரும் இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இந்த துறை வளரும் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் சந்தை இருந்தால் தான் அங்கே வந்து ப்ரைஸ் மார்ஜினைசேஷன் நடக்கும் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் நடக்கும் அண்ட் ஃபேர் ப்ரைஸ்க்கு பொருள் போய் கிடைக்கும் ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க கன்சூமர்ஸும் பெனிஃபிட் ஆகும் இது 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 நடந்தாலே தவிர திஸ் இஸ் யூனிஃபைங் தி மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஒரு ஒரு தனி இண்டஸ்ட்ரின்ற மாதிரி நடக்கணும் இது நடந்தால் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் நாங்கள் லேர்ன் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மற்ற ஃபார்மர்ஸுக்கு ட்ரைனிங்காக கொடுக்குறோம் ஸோ இது இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருள் நம்ம கையில் இருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அதை சமைக்கிற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த பூச்சி மருந்தும் இல்லாத ஒரு கீரை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்க்கும் இந்த ஓட்டை ஓட்டையும் இல்லாமல் கீரை கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் பட் அது இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் புரிஞ்சிக்கிட்ட விஷயம் ஸ்வீட் காரெலாம் இங்கே வளருமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது இது இந்த பிஜில இவ்வளோ ஸ்வீட்னா பிறகு இன்னும் டா மேக் எவ்ரி ஷார்ட் பர்ஃபெக்ட் வித் Vivo V40 ஃபோர்டி சிரிஸ் ஐஸ் போர்ட்ரேட் சோப்ரோ பை நவ் தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ஏஆர்சி